அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேசியோட அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் ஸ்ட்ரெட்டரை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸ்ட்ரெட்டர் பெஸ்ட்டாக இல்லை ஸ்ட்ரெட்டர் கம் பல்வரைசர் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அக்ரிகல்ச்சரில் வர வேஸ்ட்டெல்லாம் அடிக்கிற ஸ்வெட்டரை வந்து போட்டிருக்கிறாங்க, மேசியோவில் டெர்னேட்டர் 180. அந்த ஸ்வெட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். லோ ஃபஸ்ட் கீரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, தென்னை மட்டை வந்து அடிக்கிறாங்க. இப்போ அக்ரிகல்ச்சரில் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, பச்சையாக இருந்தாலும் ட்ரையாக இருந்தாலும் எல்லா வேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் அடிக்கலாம். இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெட்டர் கம் பல்வரைசர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுங்க. ஒரு குட்டை எடுத்து போட்டு ஆளை வச்சு தான் அடிக்கணும். அதே இது இந்த மெத்தடாக இருந்துச்சுன்னா ரொட்டாவிட்டர் மாறுங்க. நீங்கள் ஒரு லைனை எடுத்து போட்டால் கூட ஒரு ஆள் இருந்தால் போதும், தலங்குறதெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் ஒரு லைன் கொடுத்தா சீக்கிரம் டைமிங்கில் வந்து நல்ல டைமிங்கில் இந்த வேஸ்ட்டெல்லாம் அடிச்சிடலாம். அதோட வேறு வேஸ்ட் ஏதாச்சும் கிடந்தாலும் இதில் வந்து ஈஸியாக அடிக்க முடியுங்க. அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டர் யூஸ் பண்ணுறப்போ. நார்மலாக ரொட்டாவட்டர் வர்ற மாதிரி இது வந்து ஓடாதுங்க. ஹை ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். 2000 RPM வந்து ரோட்டரி ரன் ஆகும். அப்படி ரன் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக அரைச்சிரும். இது வந்து சீக்கிரம் வந்து மக்கி மண்ணுக்கு வந்து வர மாதிரி இருங்க. தென்னை மட்டும் அப்படியே கரைஞ்சின்னா பதவலாக கிடக்குங்க. உள்ளே ஏதாவது பூச்சி புழு வந்து உள்ளே சேர்ந்துக்கும். அது அந்த ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா இதை வந்து போடுவாங்க. இப்போ இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃபஸ்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்பிஎம்னு பார்த்தா ஒரு 1800 RPM வந்து வைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் வர இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அடிக்கிறதுக்கு வந்து இது ஒரு அருமையான அட்டாச்மெண்ட்டுங்க. இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா 80 HP டிராக்டர் எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து லோ ஃபஸ்ட் கியரில் வந்து, அதாவது டைம் கம்மியான நேரத்தில் வந்து அடிக்க முடியும். இந்த மாதிரி அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க மைலேஜ் பண்ணுறப்போ ஒரு 5 to 6 liter வந்து டீசல் வந்து போகிறதா சொல்கிறாங்க இந்த CRDA டிராக்டர் வந்து. டியூட்டர் பழைய மாடலே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிராக்டர் சூப்பராக இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஓன் ஃபார்ம் யூஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தென்னந்தோப்பு இருக்குதுனே இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போடுறீங்கன்னா நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். குறைஞ்ச டைம்லேயே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். பதவலாக விட்டிங்கன்னா பூச்சி புழு தங்கிடும். தோப்பம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்காதுங்க. இது அடிச்சு விட்டிங்கன்னா அப்படியே உரமாயிரும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிடியூ டைப்பில் அந்த சட்டர் கம் பல்வரைசரை வச்சு அடிப்பாங்க. அதுக்கு ஆள் வந்து தேவைப்படுங்க. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவையில்லை. டிராக்டருக்கு ஒரு ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் போதும். மண்ணில் 15 தலங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் போட்டு பிடிக்கிறப்ப சுத்தமாக அடிச்சிருங்க. இந்த மிஷினில் மெயினாக டைம் வந்து சேவ் ஆகும். அப்புறம் ஹெவியான ஒரு 11 கலப்பை கல்டிவேட்டர் போடுறோம், 48 blade ரொட்டாவேட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏரியா கவரேஜ் வந்து கொடுக்க முடியும். டீசலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும்.
டியூட்ஸ்பேர் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான பிராண்டுங்க, ஜெர்மன் பிராண்டு, ஜெர்மன் டெக்னாலஜி. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். யூஸ் பண்ண எங்களுக்கு தெரியும், மேஜராக எந்த பிரச்சனையும் வராது. செலவுன்னு சொல்லிவிட்டு அதிகமாக அவங்களுக்கு பிரச்சனை வைக்காது சீக்கிரம். அதே மாதிரி கிளச்சு லைஃபு எல்லா ஏரியாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த பொருளும் அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க டியூட்ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பல்வரைசரு பெஸ்ட்டாக இது ஸ்வெட்டர் பெஸ்ட்டான ஸ்வெட்டர் தாங்க பெஸ்ட்டு. இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எடுத்து குட்டாக போடுறது தான், பல்வரைசர் யூஸ் பண்ணாலும் குட்டாக எடுத்து போட்டு தான் அடிக்கணும். இதை எடுத்து போட்டால் லைன் எடுத்து போட்டால் போதும், அது ரெண்டுக்கு ஆள் வேணும். ஆனால் என்னென்னா அந்த பல்வரைசர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஆள் கூட வேணும், நாலு ஆள் கூட வேணும் எடுத்து உள்ளே ஃபீட் பண்ணுறதுக்கு டிராக்டர் ஆப்ரேட்டரோட. இதுக்கு வந்து கூட ஒரு ஆள் இருந்த போது தலங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட இந்த அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய வேஸ்ட்டு எல்லாத்தையும் அடிக்க முடியும். மரத்தெல்லாம் வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா மரத்தில் இருக்கிற அந்த அல்லா வாசெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு விட்றலாம், பொடி பொடி பண்ணிடலாம். அதோட கரும்பு சோகை அடிச்சுக்கலாம், குச்சி கிழங்கு வந்துச்சுன்னா அந்த குச்சி கிழங்கு வேஸ்ட்டை வந்து அடிச்சு விட்றலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இவங்க வந்து லோஃபஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா கொஞ்சம் குட்டு வந்து கம்மியாக இருக்குது, லைனில் கிடக்கிற தென்னமட்டையோட அளவு வந்து கம்மியாக தாங்க கிடக்குது. இதே ரொம்ப குட்டு பெருசாக இருக்குது, ரொம்ப அதிகமாக போட்டு வச்சுருக்கிற தென்னமட்டை அப்படின்னா க்ரீப்பர் கீர் வந்து இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கட்டாயம் வேணும். மட்டை வந்து கம்மியாக தான் கிடக்குது அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு க்ரீப்பர் இல்லாத டிராக்டர் போதுமானது. ரொம்ப அதிகமாக போட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரீப்பரோடு இருக்கிற டிராக்டர் வந்து கட்டாயம் தேவை இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. 60 HP நீங்கள் யூஸ் பண்ணலாம். 60 HP போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். 45 HP இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அந்த 60 HP அந்த மாதிரி ஹெச்பி அதிகமாக வரப்போ பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹெச்பி அதிகமாக கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா டியூட்ஸ்பேரில் இந்த டிராக்டரோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்குங்க. டீட்டெயில்டு ரிவ்யூ பார்த்திங்கன்னா, டெக்னிக்கலாக ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது. அக்ரோ மேக்ஸ், அக்ரோ லெக்ஸ் இந்த ரெண்டு மாடலோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா சேனல் இருக்குது. அதோடய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேங்க. இது மேசியோவில் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் சீரீஸு ஸ்ரெட்ரு. இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பிடிஎ பவர் மூலமாக வரது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளச் யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளச் யூனிட் மூலமாக ட்ராவல் ஆகி பெல்ட் டிரைவ் மூலமாக பார்த்தீங்கன்னா பிடிஓ ரோட்டரிக்கு வந்து பவர் வந்து போகும். பெல்ட் டிரைவ் கொடுக்குறக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோடு பிடிக்கிறப்ப பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகிக்கும். இந்த பெல்ட் டிரைவ் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க சைடில். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப், இது ஹேமர் டைப்பு இருக்குது. இன்னொன்று டபிள்யூ டைப் பிளேடு டைப்பில் ஒன்று இருக்குது. பிளேட் டைப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சையாக இருக்கிறத மட்டும்தான் அடிக்க முடியும். இந்த டைப் வந்து எல்லா இதுக்கும் செட் ஆகும், பச்சையாக இருக்கிறதையும் அடிச்சுக்கலாம், ட்ரையாக இருக்கிறதையும் அடிச்சுக்கலாம். பிளேடு இந்த மாதிரி இருக்கும். ஆ, ஆன் பண்ணப்பா. பிடிஓவில் 540 RPM வருதுல்ல, இதில் 2000 RPM சுற்றுங்க. ரேஸ் வை, இப்போ ரேஸ் பயங்கர ஃபோர்ஸாக ரன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா வேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து பொடியாக்குறதுங்க. இந்த அடித்து பொடியாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் ஒரு இடத்துல அடித்து, 2வது ஸ்பைக்ஸில் அடித்து, 3வது ஸ்பைக்ஸில் அடித்து பார்த்தீங்கன்னா விலை வந்து விலகும். ஒரு ஃபினிஷிங் ரோலரோடு வருங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரெட்ரு இல்லை பல்வரைசர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரெட்ரு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டாவேட்டர் டைப் தான். அதோட பார்த்திங்கன்னா வண்டிக்கு சிரமம் இல்லை, ஸ்ரெட்ரு கம் பல்வரைசாக இருந்தால் ஒரு சைடு லோடாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட்லலாம் கொஞ்சம் சிரமம், இதில் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தா ரெண்டுக்கு ஒரே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தாங்க வரும். ஸ்வெட்டரோட ஸ்வெட்டர்கம் பல்வரைசெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிளேடெல்லாம் மாற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்னு பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தாங்க வரும். ஆனால் வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, சௌரியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் தாங்க. இதில் நிறைய பிராண்ட் இருக்குதுங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள், எந்த பிராண்டு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.